ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுடைய தலைப்பு எதை பற்றியதென்றால், சாராளுடைய மறுபக்கம். யார் இந்த சாராள் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவனை ஆசீர்வதிப்பதாக சொல்லியிருந்தார். அதாவது, பூமியுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகியிருக்கும் என்று சொல்லி அவன் சந்ததி குறித்து மிகப்பெரிய வாக்கு திட்டத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவனுக்கு வயது 75, சாராளுக்கு வயது 65. ஆபிரகாமுடைய சரீரம் செத்துப்போனதாக சொல்லப்பட்டது. அதேவேளையில் சாராளுடைய கற்பமும் செத்துப்போனதாக சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட நம் உற்று நோக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுடைய சரீரம் செத்துப்போனதாக கருதப்பட்டாலும் அவனுக்கு குழந்தை பெற்றுக் கொடுப்பதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏனென்றால் அவன் ஆகாரோடு உறவு வைத்துக் கொள்ளும் போது ஆகார் மூலமாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எனவே சந்ததியை பெருக்குகின்ற அந்த மிகப்பெரிய காரியத்தை பொறுத்தளவில் சாராளுடைய பங்குதான் மிக முக்கியமான பங்கு. அவளுடைய கர்ப்பம் செத்து போனபடியினாலே அவர்கள் மூலமாக குழந்தை பெறுவது மிக கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. இந்த நிலையில்தான் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த விசுவாச வாழ்க்கையில் குழந்தை பெறுகிற அந்த மிகப்பெரிய ஒரு காரியத்தில் சாராளுடைய பங்கு மிக முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் சாராளை பற்றி சொல்லும்போது எபிரேயர் 11:11 பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். எப்படி பாருங்க, அவள் வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மையுள்ளவர் என்று நம்பி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இதில் உற்று நோக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், அவள் குழந்தை பெற்றபோது அவளுக்கு வயது 90 இருக்கும். அந்த 90 அவள் கற்பந்தரிக்க பலனடைந்து விசுவாசத்தினாலே பலனடைந்து அவள் குழந்தை பெற்றதாக பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த சந்ததியை பெருக்குகின்ற மிகப்பெரிய பணியில வந்து சாராளுடைய விசுவாசம் மிக முக்கிய பங்கு வகித்தது என்றால் நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் அவளை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது அவள் ஜாதிகளுடைய தாயாக கருதப்பட்டாள். இப்படி மிக சிறப்பு மிக்க அந்த பெண்மணி பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. எவ்வளவு பெரிய ஊழியக்கால் இருந்தாலும் அவர்களுக்கு 2 பக்கங்கள் உண்டு. நாம் ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்த்து அவளை மதிப்பிடக்கூடாது. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் எப்படி முக்கியமோ அதுபோல நாம் ஒரு மனிதனையோ ஒரு ஊழியக்காரனையோ பார்க்கும்போது அவருடைய 2 பக்கங்களையும் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பார்வையோடு யார் இந்த சாராள் என்கிற தலைப்பில் இந்த பதிவில் தியானிக்கலாம். சாராளுடைய முதல் ஆவிக்குறி சருக்கள் எங்கே ஆரம்பித்தது என்றால், எகிப்து தேசத்திலே. எப்படி என்றால், அவர்கள் கானானுக்கு வந்தடையும் போது அங்கே பஞ்சம் ஏற்பட்டபடினாலே அதிலிருந்து தப்பித்து பிழைக்கும்படியாக எகிப்து தேசத்திற்கு வந்தார்கள். எகிப்து தேசத்துக்கு வந்தவுடனே ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டது. ஏனென்றால் தன்னுடைய மனைவி சாராள் அந்த 65 வயதிலும் மிகவும் அழகாக காணப்பட்டபடினாலே அவளுடைய கணவன் என்று மற்றவர்கள் எண்ணும் போது தன்னையும் கொன்று விடுவார்கள் என பயந்து சாராளை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார். என்ன விண்ணப்பம் என்றால், மற்றவள் பார்க்கும்போது நான் உன்னுடைய சகோதரன் என்று ஒரு பொய்யை சொல்லும்படியாக ஒரு நிர்பந்தத்தை சாராளுக்கு ஆபிரகாம் கொடுத்தான். இந்த நிர்பந்தத்துக்கு சாராளும் கீழ்ப்படிந்தாள், இணங்கினாள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை எதுவென்றால், ஆதியாம புத்தகம் 12:13 பார்க்கும் பொழுது ஆபிரகாம் இப்படியாக சொல்கின்றான், உன் நிமித்தம் எனக்கு நன்மை கிடைக்கட்டும், உன்னாலே நான் உயிர் பிழைக்கட்டும் என்று சொல்லி அவன் முழு நம்பிக்கையும் சாராளுடைய அழகின் மீது வைத்து அந்த அழகு நம்மை காப்பாற்றிவிடும் என்று அவன் எண்ணினான். ஆனால் இந்த இடத்தில் சாராள் நினைத்திருந்தால் ஆபிரகாமை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். எப்படி என்றால், நாம் யாருடைய அழைப்பை கேட்டு இங்கு வந்தோம், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எனவே நாம் வந்து ஆண்டவர் மீதுதான் நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர என் மீதோ என் அழகின் மீதோ நம்பிக்கை வைக்க வேண்டாம், நிச்சயமாக ஆண்டவர் காப்பாற்றுவார் என்கிற அவிசுவாச வார்த்தைகளை ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தால் ஒருவேளை இந்த பொய்யை சொல்லும்படியாக ஆபிரகாம் சாராளை நிர்பந்தம் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் சாராள் அப்படி செய்யாமல் கணவனுடைய தவறான வழிநடத்தலுக்கு அந்த பொய்க்கு உடன்பட்டால் எப்படி ஏவாளுடைய பேச்சுக்கு கீழ்ப்பிடிந்து ஆதாம் செய்தானோ அதே போல ஆபிரகாமுடைய தவறான வழிநடத்தலுக்கு சாராளும் உடன்பட்டாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
அடுத்ததாக சாராளை பற்றியுள்ள ஒரு காரியம் என்னவென்றால், அவள் கர்த்தரிடம் பொய் சொன்ன முதல் பெண்மணி அவள்தான். ஏவாள் கூட நேரடியாக தைரியமாக பொய் சொல்லவில்லை, ஆனால் சாராள் நேரடியாக கர்த்தரிடமே ஒரு உண்மையை மறைத்தாள். எப்படி என்றால், இந்த சம்பவம் ஆதியாகம புத்தகம் 18 அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த இடத்தில் கர்த்தர் ஆபராமுக்கு தரிசனமாகி அடுத்த வருடம் இதே நேரத்தில் சாராள் ஒரு குழந்தையை பெறுவாள் என்று சொல்லி கொண்டிருந்த பொழுது, அதை கூடார வாசலில் கேட்டுக்கொண்டிருந்த சாராள் இதை குறித்து உள்ளத்திலே நகைத்தாள், உள்ளத்திலே சிரித்தாள், தனக்குத்தானே சிரித்ததாக ஆதியாகம புத்தகம் 18:12 பார்க்கலாம். இதை கண்டுகொண்டார் ஆண்டவர். அவள் தனக்குள்ளே சிரித்ததை யாரும் அறியவில்லை என்று சாராள் நினைத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து தேவன் அவள் தனக்குள்ளே சிரித்ததை அறிந்து, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ, ஏன் சிரித்தா என்று கேட்கும் பொழுது, அதை பார்த்து சாராள் பயந்து மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அதை குறித்து பயந்து மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக, இல்லை, நான் சிரிக்கவில்லை என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை கர்த்தரிடமே சொன்ன முதல் பெண்மணி யார் என்றால் இந்த சாராள் தான். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. மறுபடியும், இல்லை, நீ நகைத்தாய் என்று மறுபடியுமாக சொன்னதாக 18:15 பார்க்கலாம். அப்படி என்றால் கர்த்தரை குறித்துள்ள ஒரு பயம் அவளுக்கு இந்த இடத்தில் காணப்படவில்லை என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதே வேளையில் இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் கர்த்தரை எவ்வளவு கனமண்ணினான் என்பதை நாம் பார்க்கக்கூடும். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏன் சிரித்தாய் என்று நேரடியாக கேட்கும் போது, அதற்கு பயப்படாமல், இல்லை இல்லை, நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மிகப்பெரிய பொய்யை சொன்னவள் தான் இந்த சாராள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சாராள் தன் வேலைக்காரியாக ஆகாரை கொடுமைப்படுத்திய அந்த சம்பவத்தை பார்க்க வேண்டும். இந்த சம்பவம் எங்கே சொல்லப்பட்டிருக்குது என்றால், ஆதியாகம புத்தகம் 16 சொல்லப்பட்டிருக்குது. தன் மூலமாக ஆபராமுக்கு குழந்தை இல்லை என்பதை அறிந்த சாராள் தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அதன் நிமித்தமாக ஆபராமுக்கும் ஆகாருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அதன் நிமித்தமாக ஆகார் சாராளை அற்பமாக எண்ணியதாக 16 பார்க்கலாம். இதனால் ஆத்திரமடைந்த சாராள் தன் வேலைக்காரியாகிய ஆகாரை கொடுமைப்படுத்தி, அந்த கொடுமை நிமித்தமாக ஆகார் ஓடி போனதாக 16:6 பார்க்கலாம். இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல். அவள் நினைத்திருந்தாள் ஆகாரை டீசென்டாக செட்டில்மெண்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கலாம், அல்லது வேற வகையில ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் சாராளை விட்டு ஓடி போகும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளார் என்றால் இந்த சாராள். எனவே இதுவும் சாராளுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு கருப்பு புள்ளி என்றால் யாரும் மறுக்க முடியாது. இறுதியாக சாராள் செய்த மிகப்பெரிய தவறு எதுவென்றால், இஸ்மவேல் என்ற சந்ததி உருவாகுவதற்கு அவள் மிகப்பெரிய பங்காற்றினாள் என்றால் அதை மறந்துவிட முடியாது. ஆபிரகாமை ஆண்டு அழைத்த போது அவனுக்கு 75, 10 வருடங்கள் பொறுமையாக சாராளும் ஆபிரகாமும் காத்திருந்தார்கள். ஒன்றும் நடைபெறாத காரணத்தினால் சாராளுக்கு ஒரு யுக்தி தோன்றியது. அது என்னவென்றால், ஆதியாகம புத்தகம் 16:2 பார்க்கும் பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சொன்னால், அதற்கு ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தான் என்று பார்க்கலாம். அதாவது அவளுக்கு ஒரு விசுவாச குறைவு ஏற்பட்டுவிட்டது. 10 பொறுமையாக இருந்து விட்டுமே, இனிமேல் நமக்கு கர்த்தர் கற்பத்தை அடைத்திருக்கிறார், ஒருவேளை கர்த்தருடைய திட்டம் தன் வேலைக்காரியாகி ஆகார் மூலமாக நிறைவேறும் என்று தேவனுடைய திட்டத்தை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் ஆகாரை மறுமனையாட்டியாக ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். அதனுடைய விளைவாகத்தான் ஆபிரகாமும் ஆகாரும் இணைந்த காரணத்தினால்தான் இஸ்மவேல் என்கிற குழந்தை பிறந்தது. அந்த இஸ்மவேல் தான் இன்றைக்கு இருக்கிற அரபு மக்களுக்கு ஒரு தலைவனாக காணப்படுகிறவன். இதனுடைய விளைவாகத்தான் இந்த நாள் வரைக்கும் அரபியர்களுக்கும் யூதர்களுக்கும் போர் நடந்து கொண்டே இருந்தது. சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், சாராள் காலத்திற்கு முந்தி செயல்பட்டாள். தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய நேரத்தின்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை. நம்முடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை சாராள் மறந்து விட்டாள். ஏற்ற நேரத்தில் கொடுப்பேன் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த ஏற்ற நேரம் எதுவென்று நமக்கு தெரியாதபடியினாலே நாம் அதுவரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இந்த பொறுமையை கடைபிடிக்க சாராள் தவறிய காரணத்தினாலே காலத்திற்கு முந்தி செயல்பட்டு ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்து ஒரு மிக
மிகப்பெரிய தேவையில்லாத சந்ததி உருவாக காரணமாயிருந்தவள் சாராள். இதற்கு ஆபிரகாமும் உடன்பட்டு இருந்தாலும் முதல்ல லீடு எடுத்தது யார் என்றால் இந்த சாராள். She was so impatient with the promise and timing of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்திலும் அவருடைய நேரத்திலும் பொறுமை இழந்து காணப்பட்டாள். அவளுடைய பொறுமையின்மைதான் மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத சந்ததி இந்த உலகத்தில் வருவதற்கும் அதன் விளைவாக பலவிதமான போர்களுக்கும் அவருடைய சின்ன தவறு எவ்வளவு பெரிய ஹிமாலய ஒரு குழப்பத்தையும் போர்க்களத்தையும் ஏற்படுத்தி விட்டது என்றால் நாம் மறுக்கவே முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறுதலுக்கு காரணமாக இருந்தவள் தான் சாராள். சாராளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நான்கு சறுக்கல்கள் ஒன்று என்னவென்றால், எகிப்து தேசத்திலே ஆபிரகாம் தன்னை குறித்து தன்னுடைய சகோதரன் என்று சொல்லும்படியாக சொல்ல சொன்ன போது அதற்கு இணங்கினாள். அடுத்தபடியாக தேவனிடமே பொய் சொன்னாள். தான் உள்ளத்தில் நகைத்ததை குறித்து ஆண்டவர் கேட்கும் போது நான் சிரிக்கவில்லை என்று பொய் சொன்னாள் இந்த சாராள். அடுத்தபடியாக அடிமை பெண்ணாகிய ஆகாரை கொடுமையாக நடத்தி அவளை வீட்டை விட்டு வெளியேறும்படியான சூழ்நிலை ஏற்படுத்தியவள் இந்த சாராள். எல்லாவற்றுக்கு மேலாக தேவையில்லாத இஸ்மவேல் சந்ததி உருவாக காரணமாயிருந்தவள் இந்த சாராள். இப்படி இத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவளை கனம் பண்ணி தான் அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக அவளுக்கு ஏற்ற நேரத்தில், அதாவது 90வது வயதில், அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அதன் மூலமாக ஜாதிகளின் தாயாக ஆண்டவர் மாற்றினார். பலவீனமான மனிதர்களை கொண்டுதான் தேவன் எப்பொழுதும் தன்னுடைய பலமான திட்டத்தை செய்வார் என்பது இதன் மூலமாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இது செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்ட தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.